இன்னைக்கு வந்து நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அரிசி, பச்சரிசி வந்து அரை ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு. இதை மூணையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். ஸோ இதை ஊற வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு தயிர் தான் முக்கியம். ஆனால் நான் வந்து ப்ராசஸ்டு தயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய மோரை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை அரைக்கும் போது சேர்த்தா கம்மியாக சேர்க்கணும். ஆனால் தாளிக்கும் போது சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி சேர்க்கலாம். நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடுகு வந்து தாளிக்கிறதுக்காகவும் சீரகம் வந்து அரைக்கிறதுக்காகவும் எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தூளும் எடுத்திருக்கேன். வெள்ளை பூசணிக்காவை எடுத்து அரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கீத்த அளவுக்கு பூசணிக்காவை எடுத்து, வெள்ளை பூசணிக்காவை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து வலுவலுன்னு அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில். அரைக்க வேண்டியதை வந்து வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோடு இந்த கெட்டியாக இருக்கிற தயிரையும் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு வந்துடுறேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிக்குது, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து நம்ம அரைக்கும் போது போடும்போது வந்து நிறையா போடக்கூடாது. அரைக்கும் போது போடும்போது அதோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அதேமாதிரி மோர் குழம்பு வந்து நம்ம வந்து எந்த காயுமே இல்லைனா வெறும் வெங்காயத்தை தாளித்து கூட மோர் குழம்பு வச்சுக்கலாம். இது இந்த புளித்த மோரில் வந்து செய்கிறதுக்காக நம்ம வந்து இந்த குழம்பை வந்து நம்ம பெரியவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பூசணிக்காய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இந்த காயும் போடுறேன். பீன்ஸ் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து ஏற்கனவே வந்து அந்த பூசணிக்காய் வந்து வெள்ளை பூசணிக்காய் வேகும் போதே நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். அரைச்சது இந்த மோர் எல்லாத்தையும் அடித்து மிக்சியில் வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முறை வர்ற மாதிரி எனக்கு தெரியும் போதே ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டினா வந்து திறஞ்ச மாதிரி ஆகிடும். கொதிக்க விடக்கூடாது. நான் ரசத்துக்கு எப்படி செஞ்சேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இதையும் செய்யணும். கெட்டி தயிர் எடுத்திருந்தேன் இந்த ஒரு கப்பு. இந்த கப்புக்கு வந்து நான் தண்ணி வந்து ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லை. இதோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா ஒரு கப்புக்கு நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். பாருங்கள் முறை வருது. ஸோ இந்த சமயத்தில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கலாம். சில பேர் வந்து தனியா வறுத்து அரைப்பாங்க, ஆனால் நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஸோ இந்த டேஸ்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.